வந்து என்ன செய்ய போறோம்னா அந்த கேரளா புட்டு தாங்க நாம இன்னைக்கு செய்ய போறோம். அந்த கேரளா புட்டுல பாத்தீங்கன்னா எல்லாருமே அரிசி மாவுல தான் அந்த புட்டை செய்வாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய பாரம்பரியமான அந்த காலத்துல எல்லாம் கம்பு, கேழ்வரகு, ராகி இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாவுல இருந்தா நம்ம இன்னைக்கு ராகி கொலா புட்டு தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ராகி புட்டு வந்து ஸ்பெஷல் என்னன்னா, சாதாரணமா அரிசி புட்டை விட இந்த ராகி புட்டுல வந்து அவ்வளவு கிறிஸ்பியாவும் சத்தான பொருளும், அது இல்லாம அரிசி புட்டை விட குழந்தைங்க பெரியங்க எல்லாரும் வயசானவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஏன்னா ராகி மாவு வந்து அவ்வளவு உடம்புக்கு நல்லது. களி கிண்டி சாப்பிடுவாங்க, தோசை சுட்டு சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிடலாம். எப்படி செய்யறாங்கன்னு அம்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய குக்கிங் வீடியோஸ் போட்டிருக்கோம், அதையுமே நீங்க போய் மறக்காம பாருங்க. அந்த ஐகார்ட்ல நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சோ இப்ப வந்து நீங்க புது வியூவர்ஸ் நம்ம வீடியோக்குள்ள வரீங்கன்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்லயே வரும். சரி வாங்க, நாம இன்னைக்கு அந்த ராகி புட்டு எப்படி செய்யறதுன்னு போய் பாக்கலாம். சரி, ராகி மாவு 500 கிராம் எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து 1 கப் எடுத்துக்கலாம். ஏலக்காய் தூள் வந்து 4 ஏலக்காய் தூள் அரைச்சி வச்சிருக்கிறோம். 1 மூடி தேங்காய் திருவி வச்சிருக்கிறோம். இது 4 பொருளையும் சேர்த்து நம்ம ராகி புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பை வச்சுக்கலாம். இப்போ ராகி மாவு வந்து நம்ம 500 கிராம் எடுத்து வச்சிருக்கோம். அது வந்து நம்ம இப்போ வடசட்டியில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இலை வறுப்பா இது வந்து பச்சை வாசம் போகிறதுக்காக நம்ம சூடு பண்ணி வச்சுக்கணும். ராகி மாவு வந்து அந்த அடுப்பில் சூடு ஏறிக்கிட்டு இருக்குது. நம்ம இந்த அடுப்பில் சுடு தண்ணி வச்சுக்கலாம். மாவு பிசையறதுக்கு சுடு தண்ணியில் தான் பிசையணும். சுடு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து மாவு சூடு ஏறிடுச்சு. சூடு போதும். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவு எடுத்து நம்ம அகல பாத்திரத்தில் நம்ம கொட்டிக்கலாம். இப்போ வந்து 1 நிமிஷம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணியை காய வச்சிட்டோம். அதை வந்து ஊற்றி நம்ம பிணைஞ்சிக்கலாம். இப்போ வந்து மாவு 1 நிமிஷம் ஆயிடுச்சு, சூடாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். உப்பு வந்து பாருங்கள், 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன். நம்மளாம் போடக்கூடாது, உப்பு கச்ச மாதிரி இருக்கும். சும்மா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சுடு தண்ணியை வச்சுருக்கிறோம். அதை ஊற்றி மாவு நல்லா கட்டி ஆகாத அளவுக்கு பிணைஞ்சிக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் விட்டுக்கணும், நிறையாலாம் விடக்கூடாது, களியாட்டாயிரும். அப்படியே உதிரி மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாவு வந்து ஈரப்பதத்துக்கு வருது. நம்ம இப்போ இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்குது. நம்ம வந்து இதை தூள் பண்ணி விடணும், அப்படி வரக்கூடாது. இப்படி இருந்தால் கட்டி கட்டியாக இருந்தால் நம்ம உடச்சி விட்டுருணும். இந்த ராகி மாவு புட்டு வந்து உடம்புக்கு நம்ம சத்தான பொருள். அதனால தான் நாங்கள் அரிசி மாவு சேர்த்தா இந்த ராகி மாவு புட்டு செய்கிறோம். இப்போ 4 ஏலக்காய் நம்ம நுணுக்கி வச்சுருக்கிறோம். அதையும் இதோடனா வாசத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து சர்க்கரை 1 கப் எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் இதோடனா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தேங்காய் பூ திருவி வச்சுருக்கிறோம். அது கொஞ்சம் இதோடனா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மாவு நல்லா ஈரப்பதமாக இருக்குது. பாருங்கள், மாவு நல்லா பிணைஞ்சிக்கிட்டோம். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி உதிரியாக பண்ணிக்கணும். தண்ணியும் நிறையா ஊற்றக்கூடாது, நல்லா கரெக்டாக ஊற்றிக்கணும். இப்போ நம்ம கொலா புட்டு செய்ய போகலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பை வச்சுக்கலாம். புட்டு செய்கிற குக்கரை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். தண்ணி வந்து நல்லா அரை சொம்பு வச்சுருக்கிறோம். தண்ணி வந்து இப்போ நல்லா காயிட்டோம். நம்ம அதுக்கடி மாவு எடுத்து இதில் போட்டு வச்சுக்கலாம். புட்டு டம்ளாரில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். புட்டு மாவு கொஞ்சம், நம்ம தேங்காய் கொஞ்சம், அப்படி போட்டுக்கலாம். இல்லை ஒன்றாவும் நீங்கள் கலரி போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். அது மாவு 2 கை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மாவெல்லாம் போட்டோம். இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 தடவை உள்ளே தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கலாம். போட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ தண்ணியும் நல்லா உலக்காயிற மாதிரி காஞ்சிச்சு. நம்ம இப்போ இதோட ஒன்றா மூடி போட்டு நம்ம அதில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வேவிட்டோம். 1-10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம்.
இப்போ 10 நிமிஷம் ஆயிருச்சு நாம இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து பார்க்கலாம் இப்போ வெந்திருச்சானே நம்ம குச்சி வச்சு பார்க்கலாம் ஆ வெந்திருச்சு இப்போ பாருங்க இது கொலாப்புட்டு வெந்து போச்சு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாம பாருங்க அழகா சூப்பரா வருது रि से रिपोर्टे ராகி புட்டு அவ்வளவு பெரிய தாங்க பேசிட்டே இருப்பாங்க நான் உங்களுக்கு சாஃப்ட் ஃபுட் ரிவ்யூ தரங்க சாஃப்ட் பாத்தீங்க எப்ப இருக்கு நானு சொல்றேன் அருமையா இருக்குங்க நல்லா இருக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குது ராகி புட்டு வந்து யார அதிகமா சாப்பிட்டிருக்க மாட்டீங்க சொல்லபனா உங்க வீட்ல இந்த மாதிரி செஞ்சு சாஃப்ட் பாருங்க நம்ம கையால செஞ்சு எதுமே சாப்பிட்டா திருப்தியா இருக்கும் மன திருப்தியா இருக்கும் கடையில வாங்கினா 1 2 கணக்கு போட்டு தான் வாங்குவோம் அது குடும்பத்துல எல்லாரும் சாப்பிட முடியாது அவங்க வாங்குறவங்க மட்டும் தான் சாப்பிட முடியும் சோ இந்த மாதிரி நீங்களுமே வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க மறக்காம நம்ம டம்டம் சமையல் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பெல் பட்டனை அழுத்துங்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்புறமா அந்த பெல் பட்டனை அழுத்துங்க அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு முன்னாடி வந்து நிக்கும் இதுக்கு முன்னாடி நாம நிறைய குக்கிங் வீடியோஸ் ரொம்பவே சூப்பரா போட்டுறோம் அந்த வீடியோவை போய் மிஸ் பண்ணாம பாருங்க அடுத்த குக்கிங் வீடியோல உங்களை நாங்க சந்திக்கிறோம் டாடா பை பை டாடா பை பை